நெல்லை மாவட்ட மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்திடும் நோக்கத்தில் முன் உதாரணமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகிய மூவரும் COVID-19 தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா தொற்று காரணமாக இந்தியாவில் மொத்தம் 1 கோடி பேர் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். இவர்களுள் 150,000 கடுமையான நோய் தாக்குதலால் உயிரிழந்துள்ளனர். எனவே கொரோனா தொற்று இனிமேலும் இந்தியாவில் பரவிவிடாது, முற்றிலும் தடுத்து நிறுத்திடும் நோக்கில் நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பூசி போடும் பணிகள் இந்த ஆண்டு ஜனவரி 16 தொடங்கியது. முதற்கட்டமாக சுகாதார ஊழியர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் என மொத்தம் 3 கோடி பேருக்கு கொரோனா தொற்று தடுப்பூசியான கோவிஷீல்டு அல்லது கோவாக்சின் போடுவது என மத்திய அரசு முடிவு செய்ததில் இதுவரையிலும் 45% பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மீதி உள்ளவர்களுக்கும் படிப்படியாக போடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட மக்களிடையே கொரோனா தடுப்பூசி குறித்த அச்சத்தை போக்கும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு, மாநகர காவல் ஆணையாளர் தீபக் தாமோர், மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் இன்று தடுப்பூசியை போட்டுக்கொண்டனர். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு செய்தியாளர்களிடம் பேசினார். மாவட்டத்தில் இன்றைக்கு முன்கள பணியாளர்கள் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கான வேக்சினேஷன் இன்றைக்கு துவங்கப்பட்டுள்ளது. அதில் ஆரம்ப கட்டமாக மாவட்ட ஆட்சித்தலைவரான நானும் மாநகர காவல் ஆணையராக கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு தீபக் தாமோர் ஐசிஎஸ் அவர்களும் மற்றும் மாவட்ட வருவாயர்களும் 3 பேரும் இன்றைக்கு ஆரம்ப கட்டமாக வேக்சின் எடுத்துள்ளது. கோவிட் வேக்சினை பொறுத்தளவில் இதுவரைக்கும் 2,729 இன்க்ளூடிங் 418 டாக்டர்ஸ் ஆக மொத்தம் ரெஜிஸ்டர் டோட்டல் பார்த்தீங்கன்னா 11,949 பேருக்கு 2,729 இதுவரைக்கும் வேக்சின் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேக்சினேஷன் பொறுத்தளவில் இது 5 கட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது முதல் கட்டமாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், மூன்றாவது பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேற்பட்டோம், 4வது கட்டமாக 50 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் டயபெட்டிஸ் மற்ற கோமார்பிடிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பொதுமக்கள். இதுதான் 5 கட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது வந்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அட்வர்ஸான ஒரு சைட் எஃபெக்ட்ஸோ எதுவுமே இதுவரை காணப்படவில்லை. அதனால் அனைவரும் இது சேஃபாக எடுத்துக்கொள்ள என்ற ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக இன்றைக்கு வேக்சின் எடுத்துருக்கு. தேங்க்யூ.